அப்படி என்ன உங்களுக்கு தெரியும்? கதிரவர் சென்னல் வாட காரவுடன் நின்று சென்று குதிரை கரையையும் கொள்வோர் படுகிறது. அதே தரம் படித்தவர்கள் வாடும் என்பத்தை பாரா மிக மிக படித்தவர் இவ்வாறு எழுதிய மாட்டாங்க கண்டா மறுபடியும் வந்து தண்டே நுகரம் வந்துடும் வண்டே தான துறை வந்து வந்தே மனம் வந்து கொண்டு வண்டே விளக்கிருந்தாலும் அறியார் உள்ளூர் வளர்க்கு கிழித்து முறபாடி தமிழ் விளக்கம் கட்டுறது என்று சொன்னார்களே. ஒழுக்கம் உயிரினும் உயிரினும் மேலானதான் ஒழுக்கம் அப்படிங்கிறார். நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்ல நன்றியை மறப்பது நன்று சொன்னார். செய்த நன்றியை எந்த காலத்திலும் மறந்து விடக்கூடாதாம். அதனாலதான் காலத்தினால் செய்த நன்றி சிறிது நேரம் ஞானத்தின் மாணப்படுதுங்கிறார். எப்படி தகுந்த சமயத்திலே செய்யக்கூடிய உதவியானது அந்த உதவி ஞானத்தை விட உலகத்தை விட பெருசுங்கிறார். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வாடகமும் ஆற்றல் இருக்குன்னு பாருங்க. இந்த பிறகு நமக்கு எந்த உதவியும் செய்யாமல் இருக்கின்ற பொழுது நாம் அவருக்கு செய்கின்ற உதவிக்கு ஆக எதை கொடுத்தாலும் வீடாகாது அப்படிங்கிறார். அதனால செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வாடகமும் ஆற்றல் அறிவு அப்படிங்கிறார். அடக்கம் அவர்கள் உழுக்கும் அடக்காவை ஆறுகள் உழுவித்து விடுங்கிறார். அடக்கம் என்பது எப்படியா? அடக்கம் அவரவர்கள் உழுவிக்கும் அடங்காவை ஆறு அப்படின்னு பெருமையாக சொல்கிறார். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குங்கிறார். ஆக பொய் பேசக்கூடாது. அதான் சான்றோர்கள் அதிகமாக விரும்புவது இருங்கிறாரு. பொய் பேசக்கூடாதான். இனிய உணவாக இல்லாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தாரு. கனி போன்ற நல்ல சொற்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது காய் போன்ற தவறான சொற்களை எல்லாம் பேசக்கூடாதுங்கிறார். கற்பக தலைமை சார்ந்த காரணம் அமத விண்ணம் விற்பனை வேகம் உள்ள வெந்தரை சேர்ந்த ஆள் வாழ்வார். இப்பவே அருள் ஒன்று இடம காத்து நின்றவர் அப்பறை சேர்ந்த ஆள் வாழ்வு அறிய என்ன துரோகம் எழுதுறது 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 அப்படி என்ன குரல்
நான் வணங்கக்கூடிய கடவுள் ஆதி பகவான் முதல் சேவலர்னு சொல்றது அப்படித்தான சொன்னாங்க. நீங்க திருவள்ளுவரை நல்லா மதிக்கிறீங்க. ஏன்னா இந்த வளையமுள மேடைக்கு நிறைய பேர் வந்துருவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. ஆனா நீங்க ஒரு புதுமையான ஆள், வித்தியாசமான ஆள், நாரதர்லயே ஒரு வித்தியாசமான நீங்க. உங்களுக்கு ஒரு தனிப்பாடு. இப்ப திருக்குறளை பத்தி நல்லா பேசுறீங்க, திருவள்ளுவரை பத்தி அழகா பேசுறீங்க. பசியில ஏன் நீங்க நாடச்சு போறதுக்காக? சரி, எனக்கு முன்னால ரெண்டு பசங்க உட்காந்துருந்தாங்க. திருவள்ளுவரை பாடா படிக்கிறீங்க, அதிக குரல் மொழி தெரிந்தவர் அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சமய காலத்துல ஏன்னா உலகத்துல எல்லா மொழிகளிலும் தமிழ் அந்த திருக்குறளை மொழிபெயர்த்துக்காங்க. தமிழில இருந்த திருக்குறளை எல்லா மொழியிலையும், அதனால அவருக்கு எல்லா மொழியும் தெரியுமா? கேட்டான் பயந்து ஓடுவேன். ஆகையே எப்படி இது சாத்தியமாகும் கூப்பிட்டு கேட்க முடியல? அப்பதான் என்ன சொல்றாரு பாருங்க, பாங்க நிறைய பாழ காய்ச்சி நல்ல சுட சுட காய்ச்சி ஒதுக்கி கொண்டு போய் வச்சுட்டாரு. இந்தியாவை சொல்றாரு. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படின்னு. பாருக்குள்ள இருக்கிற இந்த நாடு பாரத நாடு. நீங்க சம்பந்தம் பாருக்குள்ள நாடே இருக்கு. நம்ம நாடு பாருக்குள்ளதான் இருக்கு. பாருக்குள்ளதான் எங்க நாடே கிடையாது. இனியா பாரு தெரியாது. போட்டு ஏசி ஏசியா இன்றைய காலக்குள்ள
நகைச்சுவை அப்படி அதனாலதான் நம்மளுக்கு பட்டம் கூட கொடுத்துருந்தாங்க. 2014 இலக்கிய மன்றத்தின் சார்பாக சென்று பல புண்ணிய தீர்த்த யாத்திரைகள் செல்ல வேண்டும் என்பதற்காக பல இடங்களுக்கு சென்று பல ஸ்தலங்களுக்கு சென்று பல ஆலயங்களை வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கையை தெரியுமா கடவுள் போட்டி வந்துருச்சு இந்த நாலு வரல் கடிச்சா எந்த வேலை நீ பெரியாதுன்னு கேட்கும்பொழுது இந்த கட்டவர் சொல்லிச்சான், ஒரு பொருளை எடுக்கணும்னாலும் ஒரு உணவை சாப்பிடணும்னாலும் நான் இருந்தா தான் எதையும் செய்ய முடியும். வேலை இல்லாம எதையுமே நீங்க செய்ய முடியாது. ஒரு பொருளை எடுக்கணும்னா அது ஒரு குடிமகன் இருக்கணும், அப்பனாதான் எடுக்க முடியும். சாப்பிடணும்னா இந்த கட்டவர் உள்ளதல்லணும், அப்பனாதான் அப்படிங்கிறப்ப நான் தான் பெரியாது அப்படின்னு இது சொல்லிச்சான். உடனே இந்த ஆள்காட்டி வரல் சொல்லிச்சேன், உங்க நாலு பேத்துல நான் தான் தெரியாது, இந்த ஆள்காட்டி வேலை சொல்லிச்சேன். உடனே இது நான் திருப்பி கேட்டேன், எந்த வேலை நீ வெளியாதுன்னு. உடனே இந்த ஆள்காட்டி வேலை சொல்லிச்சான், தூரத்துல ஒரு மனுஷன் போறவங்க அண்ணன் ராமசாமி என்ன போறப்பா, குப்பிசாமி என்ன போறப்பா அப்படின்னு காட்டுறது யாரு? நான் தான் அடையாளம் காட்டி காட்டக்கூடியது. அப்ப நான் தான் பெரியான்னு சொல்லிச்சேன். உடனே இந்த பாம்பு வரல் சொல்லிச்சான், போங்கடா லூசி போயிருக்கா, உங்க நாலு பேத்துலயே நான் தான் தெரியாது. எந்த வகையில வச்சு பாரு, இந்த எல்லா வரையிலும் நான் தான் பெரிய வரலா இருப்பேன், இப்ப நான் தானே தெரியாது அப்படின்னு நினைச்சான். உடனே இந்த மோதிரவர்கள் சொல்லிச்சான், போங்கடா லூசி போடுகிறா, நீங்க 50 பேர் அட்டை கருத்துல முடிச்சவங்க, நான் தான் ரொம்ப யோகக்கார, தங்கமா இருந்தாலும் வெள்ளியா இருந்தாலும் 50 பொண்ணு நகையா இருந்தாலும் என் விரல போட்டுதான் அழகு வாக்குறாங்க, அப்பனா நான் தானே யோகக்காரன், நான் தானே பெரியான்னு சொல்லிச்சான். கடைசியில இந்த சுந்துவரன் சொல்லிச்சான், நீங்க 4 பேருமே சொல்றது தப்பு, உங்க 4 பேத்துல நான் தான் பெரியான்னு இந்த சுந்துவரன் சொல்லிச்சான். உடனே இந்த 4 பேரும் திருப்பி கட்டிச்சான், எந்த வேலை நீ பெரியாளுன்னு. ஒரு பெரியவங்க வராங்க, ஒரு கோயிலுக்கு போறோம், மதிக்கிறவங்க யாராவது வந்தாங்கன்னா வணக்கம்னு சொல்லும் போது நான் தான் முன்னாடி நிக்கிறேன், அப்ப நான் தானே தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த சுண்டு குரல் சொல்லிச்சான். அப்பதான் நஞ்சு வரல் சொல்லிச்சான், நம்மளுக்குள்ள சண்டை வேணா, நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும் சொல்லி ஒற்றுமை இருந்தா இருந்தா தான் 5 விரல் ஒற்றுமையா இருந்தா தான் வருங்க வச்சுங்களேன். அதை ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. இந்த 10 விரல் தான் உடைய வாழ்க்கைக்கே உள்ளதனம் பாருங்க. எவ்வளவு என்ன திறன் பேசும் அது எலும்பில்லாத நாக்குக்கு நரம்பு இருக்கு, எலும்பு கிடையாது. எலும்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும். பல்லுக்கு நாக்குக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நாக்கு சொல்லிச்சான் பல்ல வார்த்தை, பல்லே பல்லே உன் நன்றியை நான் மறக்க முடியுமா, உன் நன்றியை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பல்லு கட்டிச்சான், எந்த வகையில என்னை பெரியாளுன்னு சொல்றேன்னு. அப்பதான் நாக்கு சொல்லிச்சான், எவ்வளவு ஒரு கடினமான பொருளா இருந்தாலும் சரி, எலும்பா இருந்தாலும் சரி, கறியா இருந்தாலும் சரி, நல்ல கடிச்சு அரைச்சு மென்னு உள்ளதன்ற நான் உள்ள உட்காந்து நோகாம ருசி வாங்குறேன், இந்த நன்றியை நான் மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த நாக்கு சொல்லிச்சான். உடனே இந்த பல்லு சொல்லிச்சான், ஏன் அருமை உனக்கு தெரியுது, வெளியில வரவங்களுக்கு தெரியுதா, நீ பாட்டுக்க உள்ள உக்காந்து ஓத்தாங்கிற வரவே உடப்பேண்டா உன் பல்லன் தான் சொல்றியான். அது நீ சொல்றது உண்மைதான், நான் உனக்கு உதவி பண்றேன், ஆனா நீ எனக்கு ஓத்திரி என்ன பண்ற அப்படிதான் சில இடத்துல நடக்குது. என்ன ஓத்திரி என்ன பண்றாங்க, நல்லது செஞ்சாலும் கெட்டதாத்தான் நினைக்கிறாங்க. அது உலக நடப்பு, அப்படி கழுவி பிறந்து விட்டார் இல்லையா, ஒரு கிணறுல இருக்கக்கூடிய நீர் எடுத்து பக்கத்துல இருக்க ஒரு 6 கிணறுல நிரப்பிடும், ஆக 6 கிணறுல உள்ள நீரை மறுபடியும் எடுத்து அந்த கிணறுல நிரப்பினா சரியா நிரம்பணுமா இல்லையா? நிரம்பணும்ல, ஆனா நிரம்பல பாரதத்துல. அப்பதான் கூப்பிட்டு கேட்கிறாரு, நான் என்னது, ஆக நான் பார்த்து கொண்டிருந்த காட்சி இது, ஆக ஒரு கிணறுல இருந்ததை எடுத்துதான் மற்ற கிணறு எல்லாம் நிரப்பினாங்க, மறுபடியும் அதே கிணறுல எடுத்து நிரப்புறாங்க,
ஆனா நிறமுடைய என்ன காரணம்? தாவரம் இருந்து விட்டது, கலியுகம் பிறக்க போகின்றது. ஆக கலியுகத்தை கலி பிறக்க போகின்றான், அதனால இப்படித்தான் நடக்கும். வேலிய பயிர் அமையுமா? முதல்ல போனாரு என்ன பண்றாரு, வேலி அமைத்து பயிர் எல்லாம் ரொம்ப செவ்வனவே இருக்கு, பயிர் செவ்வனவே இருக்கு, வேலியெல்லாம் நல்லா தான் இருக்கு. முதல் நாள் பார்த்துட்டு வந்துடுறாரு, மறுபடியும் மக்களால் போய் பார்க்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு, வேலி எப்படி அமைத்தாரோ அதே போல வேலி இருக்கு, ஆனா உள்ள உள்ள பயிரங்கணா வேலிய பயிர் அமைச்ச கதை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. வெளிநாடு முழுக்க போகும் எல்லா தமிழர்களும் பார்ப்பாங்க. எல்லாருமே மக்கள் பார்ப்பாங்க நாடக கலைக்கு. இந்த வீடியோ மூலமா மக்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கறாங்கன்னு சொல்லணும். உட்கார்ந்துருக்க மக்களுக்கு ஒரு விஷயத்தை கேட்கும் ஆசைப்படுறேன். இந்த வீடியோ மூலமா மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்க ஆசைப்படுறேன். உங்கள்ட்ட கேட்கறேன், ஒரு ஜல்லிக்கட்டு நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே இளைஞருக்கு பூரா கொந்தளிச்சாங்க. ஏன் தமிழனுடைய பாரம்பரியமான விளையாட்டுமா அப்படின்னு சொல்லி இளைஞருக்கு பூரா கொந்தளிச்சு மெட்ராஸ் மாரி நான் பிடிச்சிட போராட்டம் பண்ணி சரி ஜல்லிக்கட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்துழைப்பு வாங்கியாச்சு. அதே போல ஒரு பெண்கள் இறந்துட்டான்னு சொல்லி அதுக்கும் குரல் கொடுத்தாங்க. எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்தாங்களே, ஏன் விவசாயிக்கு மட்டும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? விவசாயிக்கு மட்டும் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? விவசாயி இப்படி என்ன பண்ணிட்டேன், இல்லை உன் குடும்பத்தில் மண்ணடி ஓட்டானா, இல்லை உன் சோத்தில் மண்ணடி ஓட்டானா, ஏன் விவசாயிக்கு மட்டும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? வெளிநாட்டிலேருந்து மீன் தீன் திட்டமும் கொண்டு வரா நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்கார மட்டும் இழுச்சா போயிடா, ஏன் அயல்நாட்டில் ஆராய்ச்சி பண்ணலாம்ல? எல்லா நாட்டிலும் ஒரு இடம் ரெண்டு இடம் தான் கொடுக்குறீங்க. இன்றைக்கு இன்றைக்கு இல்ல அன்றைக்கே சொல்லிருக்கு என்ன காலம் தெரியுமா, எப்படி காலம் வருது தெரியுமா? விவசாயிக்கு எவ்வளவு பெரிய முதலாளியாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்துல நிச்சயமாக விவசாயியுடைய காலில் போய் விடக்கூடிய நிலம் நிச்சயமா உருவாகும். உருவான பிறகுதான் இந்த ரீதியா நிச்சயமா வல்லரசு ஆகும் அப்படின்னு உண்மை சொல்லப்படும். இப்ப இல்ல முன்னாடியே எவ்வளவு பெரிய கொலிசனாக இருந்தாலும் ஒரு நாள் விவசாயியுடைய காலில் போய் விழுந்தாங்க. ஏதோ கிராமத்துல இன்னும் விவசாயியை தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயி, எதற்கு முதுகெலும்பா? விவசாயம் எதுவுமே கிடையாது சாமி. ரொம்ப அறிவுபூர்வமா அறிவார்த்த விஷயங்களா பேசுங்க. மனசுக்கு வேதனையா ஏறணும் இல்ல, எது எதுக்கும் குரல் கொடுக்கறவங்க விவசாயிக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? என்ன செய்யணும்னா, மதுரையில மதுரை அப்படி தள்ளி வந்து நல்ல ஒரு 10 ஏக்கர்ல இடத்தை வாங்கி விவசாயம் பண்ணுங்க. விவசாயம் என்ன கணக்கு நீ என்ன சொல்றீங்க சம்பந்தம் இல்லாம சொன்னா என்ன தெரியுமே எவ்வளவு நன்றாக இந்தியன் நன்றாக. என்ன ஆகும், அதுல இருக்கிற ரசாயனத்தை பூரா அதுல ஊத்தி 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 விவசாயத்தை அழிச்சு போடுறது. இதுல குழிய தோண்டது ஒரு பக்கம், குழிய தோண்டிட்டு அதை சரியா மூடாம விட்டாங்க. அதனால எத்தனை குழந்தை அந்த குழிக்குள்ள மாட்டி இறந்துருக்கு தெரியுமா? மீத்தேன் அப்படிங்கிற வாயுவை கொண்டு போய் சொல்லக்கூடியது ஒரு குழாய். ஒரு குழாய் வழியாகத்தான் அது நிச்சயமா வெளியில வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வெளியில வராத சீக்கிரம் வந்துடாது, இருந்தாலும் வந்துருச்சுன்னா பிரச்சனை. அதைத்தான் சொல்றாங்க, வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இல்லை. ஒருவேளை வந்து விட்டதுன்னா என்ன பெரிய பிரச்சனை ஆகும் இல்லையா? ஆக அந்த மண்ணினுடைய வளங்கிட்டு போயிடும், மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நிலத்தை நீருடைய வளங்கிட்டு போயிடும் அப்படிங்கறதுதான் பிரச்சனையே. தமிழ்நாட்டுல எத்தனை இடம் கொடுத்துருக்கா தெரியுமா? எங்க தெரிஞ்ச இடம் தான் அப்படி கதவங்கள அப்படி நிறைய தெரியாத இடம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 32 இடத்துல 31 இடத்துல கொடுத்துருக்காங்க. 32 மாவட்டம், மாவட்டத்துல 32 மாவட்டம் தான் பத்தி விடணும். அப்பனா நம்ம எல்லாம் இழிச்சா போயிடுங்க, அதை மட்டும் தெரியாது. இங்க நம்ம என்ன செய்யறோம், சிறுப்பு வெளியே கிடைக்கணும். யாரு குடுத்தாயிரம் 6000 சரி அதெல்லாம் இருக்கட்டும். நான் மாறதம் பிரிச்சு எனக்கு இன்னொரு வேதனை. என்ன வேதனை? விவசாயம் பாக்குறவங்க பூரா இப்ப என்ன பாக்குறாங்க தெரியுமா? என்ன
ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்குறாங்க. நம்ம எங்க ஏரியா பக்கம் ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்குறாங்க. வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துருக்காங்க, உப்பழிக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் எங்க தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ண விவசாயிகள் பூரா வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன நம்ம நாட்டில் விவசாயம் குறைஞ்சிட்டு வருதே, நெல் நெல்லெல்லாம் விளைஞ்ச இடத்துல இப்ப கல்லா விளையுது. என்ன பண்ண சொல்றீங்க? இப்படி விவசாயம் தான், விவசாயமே கதி அப்படின்னு சொல்ற கிராமங்கள் இருக்கு. இருக்கு. நம்ம எங்க ஊர் பக்கம்னா தஞ்சை மாவட்டம் கிராமம், விளைச்சலுக்கு பேர் போனது தஞ்சை மாவட்டம். இப்ப அங்க விளைச்சல் இருக்கா? விளைச்சல் இருக்கு, சரியான விளைச்சல் இல்ல. இல்ல, ஆக ஒரு நாட்டுக்கு தேவையான அளவு விளைச்சல் இல்ல. சரி, பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டேன். நாரதம் விரிச்சு நானு அப்படியா? உங்க புண்ணியமான காலை இடத்துக்கு வந்திருக்கு. எல்லாமே நல்லதான் நடக்கணும், நடக்கணும். நாட்கடம் தான் நன்மை. முதல்ல கழகமாக இருந்தாலும்